அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா. அன்பானவர்களே, நான் ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ யூடியூப்பில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டிருக்கு. காரணம் வந்து விதிமுறைகளுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற காரணத்தை சொல்லி ஒரு சில சகோதரர் ஃபோன் பண்ணி மீண்டும் அந்த வீடியோ வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதனால் மீண்டும் அந்த வீடியோவை நான் வந்து பதிவு செய்வதற்காக வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், கொரோனா விஷயத்தில் நம்மில் பலர் இன்னும் அலட்சியமாகவே இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில மரணங்கள் நமக்கு அந்த அலட்சியத்திலிருந்து விடுபட உதவும் என்பதனால் அந்த மரணங்களை வந்து நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சென்னையில் இருக்கக்கூடிய மிக சிறந்த 10 மருத்துவமனையில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையின் பெயரை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. அந்த மருத்துவமனையின் இயக்குனர் அவர் வந்து கொரோனாவால் பாதிக்கப்படுகிறார். அவருக்கு வந்து அந்த மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை அளிக்கப்படுகிறது, ஆனாலும் அவரை அந்த கொரோனாவிலிருந்து காப்பாற்ற முடியவில்லை. அதே போல இன்னொரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையினுடைய நிறுவனர் அவரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அந்த மருத்துவமனையினுடைய உயர்தர சிகிச்சை பெற்றும் கூட அவர் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, 34 வயதான இளம் மருத்துவர் ஒருவர், அவருடைய நண்பர்கள் எல்லாம் மருத்துவர்கள், அவருக்கும் உயரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறது, அவருடைய உயிரையும் காப்பாற்ற முடியவில்லை. அது மட்டுமல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கு தெரியும் யார் அவருன்னு சொல்லிட்டு, அவர் வந்து அவர்கிட்ட நிறைய பணமும் இருக்கு, நிறைய உயர்தர சிகிச்சையும் அவரால் மேற்கொள்ள முடியும், ஆனாலும் கொரோனாவிலிருந்து அவரால் வெற்றி பெற முடியவில்லை என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியுடைய மிகப்பெரிய முதலாளி அவர். அவர் நினைச்சாரு, உலகின் எந்த பகுதிக்கு போய் கூட ட்ரீட்மெண்ட் செய்து அவருடைய உடலை காப்பாற்றிக் கொள்ள முடியும், ஆனாலும் கூட அவர் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்து கொரோனாவின் காரணமாக அவர் மரணம் அடைந்து விட்டார். மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டது. இறைவன் யாருக்கு எந்த வகையில எந்த நேரத்தில் மரணம் தர வேண்டும் என்று நினைத்து விட்டானோ அப்படி அது வந்து விதியாகப்பட்டுதான். இருந்தாலும் கூட நாம் இந்த கொரோனா விஷயத்துல லட்சியமாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் சகோதரர்களை. எனக்கு எல்லாருக்கும் தெரியும், சமீபத்தில் வந்த நியூஸ், புகழ்பெற்ற ஒரு அல்வா கடை, அந்த அல்வா கடையினுடைய முதலாளி, அவருக்கு கொரோனா வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இதுக்கு மேல நம்ம பிழைக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை இழந்து போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறதா நம்ம செய்தியா நம்ம பார்த்தோம். இப்படி பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். இன்னொரு விஷயத்தையும் நீங்க எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தருக்கு கொரோனா வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு மாசம் முன்னத்து விஷயத்த நான் சொல்றேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசினுடைய ஊழியர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள், காவல்துறை எல்லாரும் வீட்டுக்கிட்ட வருவாங்க. வீட்டுக்கிட்ட வந்து வந்தாட்டு ஆம்புலன்ஸை கொண்டு வந்து அந்த ஒரு பேஷண்ட்டை மிகவும் கவனமாக கையாண்டு அவருக்கு முழுமையான சிகிச்சை அளித்து அவருக்கு வந்து உயர்தர உணவுகள் அந்த மருத்துவமனையில் அவருக்கு வழங்கப்படும். வழங்கப்பட்ட பிறகு அவரை வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டு 10-14 நாட்கள் கழித்து அவரை பூரணமாக உடல்நலம் பெற்றவராக மாற்றி அந்த ஊழியர்களும் மருத்துவர்களும் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரும் என்ன செய்வாருன்னு சொன்னால், வழி அனுப்பி வைப்பதை நம்ம பார்த்தோம். அதுவும் பூங்கொற்று கொடுத்து, பழத்தட்டுகளை கையில் கொடுத்து வழி அனுப்பிய காலம் போச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா, தமிழகத்தில் பல மருத்துவமனைகள் கொரோனா என்று வந்தால் அவர்களுக்கு அட்மிஷன் தருவதற்கு தயாராக இல்லை. உதாரணத்துக்கு நான் இங்கே என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சென்னையை சேர்ந்தவர், அவருக்கு 2 நாள் காய்ச்சல் இருந்தது. 2 நாள் காய்ச்சல், அன்றைக்கு இரவு அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுகிறது. அவருடைய பிள்ளைகள் காரை கொண்டு வந்து அந்த காரில் அவரை அமர வைத்து சென்னை முழுவதும் சுட்டுகிறார்கள். ஒரே ஒரு தனியார் மருத்துவமனை கூட அவரை அட்மிஷன் போடுவதற்கு தயாராக இல்லை. எல்லா மருத்துவமனையும் இங்க வந்து பெட் இல்லை, இங்க பெட்டு கால் இல்லை, இங்க இடம் இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்புறதான் பார்த்தோம். காலை வரைக்கும் அவர் சென்னை முழுவதும் சுற்றி வந்தாரே தவிர அவருக்கு சிகிச்சைக்கு எந்த மருத்துவமனையும் அட்மிஷன் கொடுக்கவில்லை. அதன் காரணமாக காலையில் அவர் மரணித்து விட்டார். நம்ம சென்னைக்கு எதுக்கு போனோம், நம்ம மாவட்டத்தில் இருக்கிற சிஎம்சி மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை, இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து அங்கு சிகிச்சை பெறுவதற்கு பேஷண்ட்கள், நோயாளிகள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய மருத்துவமனையில் இன்றைய நிலைமை என்ன தெரியுமா, அங்கே பெட் இல்லை. கொரோனா என்று சொன்னால் அங்கே நீங்கள் சிகிச்சை பெற முடியாது, அங்கே பெட் இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிட்டு இருக்கிறான். அப்போ நாம வந்து கவனக்குறைவாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, வருவாய் இழந்திருக்கிறோம், பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம், உணவுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாம பல குடும்பங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறது, எல்லாம் எல்லாம் சரிதாங்க. ஆனாலும் கூட உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த வீடியோ செய்வதற்கான நோக்கம் உங்களை அச்சுறுத்துவதற்கோ பயப்படுத்துவதற்கோ கிடையாது. மாறாக நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது, பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சகோதரர்களே. நீங்கள் நினைக்கலாம், கொரோனா தானே வந்தால் 4 நாள் போயிட்டு ஜிஹெச்ல
படுத்து எழுந்து வந்தால் சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய தவறை நீங்கள் செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு நீங்கள் வந்து சிறு வயதுடையவராக இருந்தால், இளைஞர்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கொரோனா வருவதும் தெரியாது, கொரோனா வந்து உங்கள் உடலை விட்டு போகிறதும் உங்களுக்கு தெரியாது. இது யாருக்கு பாதிப்பு? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும். யார் பெரியவர்? உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய தாத்தா, உங்களுடைய பாட்டி, இவர்களுக்கு இது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும், அவங்களுக்கு ஏற்கனவே பிபி இருக்கும், அவங்களுக்கு ஏற்கனவே சுகர் இருக்கும், அவங்களுக்கு ஏற்கனவே வந்து கொலஸ்ட்ரால் இருக்கும், இன்னும் ஏராளமான வியாதிகள் அவங்க உடல்ல இருப்பதனால அதற்கான மருந்துகள் எல்லாம் எடுப்பதன் காரணமாக அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். எனவே இந்த கொரோனா யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதோ அவருடைய உயிருக்கு உலை வைக்கக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் மரணம் அடைகிற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தவே இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். சரி, இப்போ என்ன செய்யணும்? கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை, அதனால் இந்த கொரோனா அழிகிற வரைக்கும் தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம். வெளியே தேவைக்கேற்ப, அத்தியாவசிய தேவைக்கேற்ப போக வேண்டியது வந்தால் மாஸ்க் அணிந்தவர்களாக போங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சோப்பு போட்டு கையையும் முகத்தையும் நல்ல முறையில் கழுவிக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் தரக்கூடிய உணவுகளை தினம் தினமும் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு மஞ்சள் தூள் அதிகமாக பயன்படுத்துங்க, எலுமிச்சை சாறை பயன்படுத்துங்க, இஞ்சியை பயன்படுத்துங்க, நெல்லிக்காயை பயன்படுத்துங்க, வெஜிடபிள், நான்வெஜ் போன்ற அனைத்தையும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு உடலை வந்து நல்ல ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அத்தகைய உணவுகளை கொடுங்க. நலிகுறி வந்த உடனே கபசுர கோடி நீர் எடுத்து குடிங்க. இப்படி செய்வதன் மூலமாக நாம் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். இன்னொன்றையும் நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். நம் சகோதரர்கள் யாரை சந்தித்தாலும் உடனே சலாம் சொல்லிட்டு முசாபா கை கொடுப்பாங்க. அது வலியுறுத்தப்பட்டது தான், சுன்னத்து தான். ஆனாலும் இப்போதைக்கு அதை தவிர்த்துப்போம். கை கொடுப்பது வேண்டாம், கட்டி அணைப்பது வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு வெறும் சலாமோடு நிறுத்திக்கொள்வோம். சலாம் என்பது அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை, அதோடு நாம் நிறுத்திக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து மிக முக்கியமாக நாம் செய்துவிட்ட பாவங்களுக்காக இறைவனிடம் இறைஞ்சி கையேந்துவோம். இறைவன் மட்டும்தான் இந்த கொடிய நோயிலிருந்து நம் அனைவரையும் காப்பாற்ற போதுமானவன். இந்த வீடியோவை கண்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.